ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரான் ஃப்ரை பார்க்க போகிறோம். ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். நீங்கள் ப்ரானை ஃப்ரை பண்ண குயிக்காக காலி ஆயிரும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ப்ரானை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் டைம் ஆகும். அதை ஃப்ரை பண்ணுறது 10 மினிட்ஸ்லேயே ஃப்ரை பண்ணிடலாம். வாங்க, ப்ரான் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்லாம் சொல்லுறேன். ப்ரானை க்ளீன் பண்ணி வச்சிடலாம். அதுக்குள்ளே இருக்கிற குடலெல்லாம் எடுத்துட்டு அலசி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துடலாம். தேவையான உப்பு சேர்த்துடலாம். நீங்கள் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. ப்ரான் நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அளவை வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. லைட்டாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நான் கம்மியான அளவு தான் எடுத்துருக்கனால கம்மியாக சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். தேவையான காரம் சேர்த்துடலாம். நான் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். காரம் நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் அரிசி மாவுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்கறதுனால ப்ரான் ஃப்ரை வந்து சாப்பிடும்போது மொறுமொறுன்னு இருக்கும். கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை சேர்த்துறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கொத்தமல்லி தழையும் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா ப்ரான்லேயே நிறைய தண்ணி ஊறும். மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ தான் அந்த ப்ரானில் வந்து நல்லா மசாலா ஒட்டும். நீங்கள் 1/2 ஸ்பூன் போல் தயிர் கூட ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ இன்னும் சாஃப்ட் ஆகும். மசாலாவோட ப்ரானை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த பதத்தில் இருந்தால் போதும், நல்லா ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ ஒரு அரை மணி நேரம் அதை ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறந்தான் அதை ஃப்ரை பண்ண முடியும். ப்ரான் அரை மணி நேரம் ஊறட்டும். மசாலாவோட ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அரை மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணலாம். அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சதும் ப்ரானை ஒன்று ஒன்றா போடலாம். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. எண்ணெயில் போட்ட கொஞ்ச நேரத்துலேயே ப்ரான் அப்படியே சுருண்டுரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். 10 மினிட்ஸ் தான் ப்ரான் வேகணும். ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும், லைட்டாக கலர் மாறிடுச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒன்று ஒன்றா பார்த்து திருப்பி போடுங்க, ஏன்னா கீழே அந்த மசாலா வந்து ஒட்டியிருக்கும். அதனால் ஒன்று ஒன்றா பார்த்து மெதுவாக திருப்பி போடுங்க. ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். அதுக்கப்புறந்தான் நீங்கள் இறால் வந்து எடுக்கணும். அப்போ பார்க்கும்போதே இறால் நல்லா சுருங்கியிருக்கும். பாருங்கள், ரெண்டு பக்கமே நல்லா வெந்துருச்சு, ப்ரௌனிஷாக ஆயிடுச்சு. வெந்துருச்சு, ப்ரானை எடுத்துட்டேன். மீதம் இருக்கிற ப்ரானையும் நான் உள்ளே போட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போது அது ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சு, அதையும் நம்ம எடுத்துடலாம். சூடான ப்ரான் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டில் மாற்றிடலாம். பிளேட்டில் இப்போ மாற்றியாச்சு. இப்போ அது கூட நம்ம லெமனை வந்து பிழிஞ்சு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ அருமையாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம டேஸ்டி ரெசிபிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஒரு லைக்கை போடுங்கள்.